ஹலோ நண்பர்களே, குவைத்தில் நேற்று நம்முடைய இந்திய நாட்டு பெண்மணி உட்பட 78 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே சொந்த நாட்டிற்கு அனுப்ப போகிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. யார் எங்கே கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துருவோம். குவைத்தில் கடந்த 2019 இருந்து மட்டும் 42,000 அதிகமான வெளிநாட்டவர்களை டிப்போர்டேஷன், மொத்தமாகவே அவங்க குவைத்திற்கு திரும்ப வர முடியாத அளவிற்கு ஃபிங்கர் வைத்து அனுப்பியிருக்கதாக குவைத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த 42,000 அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பண்ண செலவு மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி, நம்முடைய இந்திய காசு ரூபாய் மதிப்பில் பார்த்தோம்னா 50 கோடிக்கும் அதிகமான செலவினங்கள் வந்து ஆயிருக்கு அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு வெளிநாட்டினருக்கும் அனுப்பப்பட்ட காசை யார் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த கஃபில்ட்டிருந்து நாங்கள் வந்து வசூலிப்போம் அப்படின்ட்டு குவைத்து அதிரடியாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தினுடைய போலீஸ் தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியானதுமே குவைத்தில் இருக்கக்கூடிய நிறைய குவைத்திகள் வந்து கலக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர்களிடருந்து வெளியே போய் வேலை பார்த்து சொந்த நாட்டிற்கு வந்து டிப்போர்ட் ஆனவங்க அவங்க செலவு பண்ண எல்லா காசையும் நம்மள்டருந்து வசூலிப்பாங்க அப்படின்ட்டு குவைத்து தெரிவிச்சிருக்கிறதால எல்லா முதலாளிமாருமே தற்பொழுது வந்து கலக்கத்தில் இருக்காங்க. அநேகமாக குவைத்தில் இதற்கு பிறகாவது கஃபில்ஸினுடைய அந்த கொடுமைகள் வந்து குறையும் அப்படின்ட்டு வந்து நம்பிக்கை பிறந்திருக்கு. அடுத்ததாக முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 78 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. நம்முடைய இந்திய நாட்டு பெண்மணி உட்பட ஹவல்லி கவர்னர் ரேட்டில் 38 நபர்களையும், ஃபர்வானியா கவர்னர் ரேட்டில் 40 நபர்களையும் வந்து ரெய்டில் கைது பண்ணியிருக்காங்க. இந்த ரெய்டு பண்ணப்பட்டு கைது பண்ணப்பட்டவர்களில் முக்கால்வாசி நபர்கள் யார் அப்படின்னா வீட்டு வேலை செய்து அவங்கள விட்டு வெளியே வந்து தனியாக வேலை பார்க்கக்கூடியவங்க. இது இல்லாமல் குவைத்தி வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. இப்போ காதமிசாவில் வந்திருக்கிறவங்களுக்கு விசா மட்டும் அடிச்சுட்டு நான் வெளியே வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தைரியமாக போகிறவங்க, இந்த மாதிரி நபர்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர்களுக்குமே வந்து தற்பொழுது பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தில் வந்து நாம் என்ன வேலைக்கு வந்திருக்கோம், எந்த ஏரியாவில் வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த ஏரியாவில் அந்த வேலையை மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வேலை பார்க்கும் பொழுது போலீஸில் பிடிபட்டாங்கன்னா திரும்ப குவைத்திற்கு வந்து போக முடியாதவாறு ஃபிங்கர் வந்து வைத்து அனுப்பப்படும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்திற்கு வரணும்னா எவ்வளோ சேலரி இருந்தால் வரலாம் அப்படின்ட்டு ஒரு நண்பர் வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாதவங்க புதுசாக வாரீங்க அப்படின்னா கட்டாயம் 120 தினார் வந்து உங்களுக்கு சம்பளமும், அது போக சாப்பாடும் கம்பெனி வந்து கொடுக்கணும், ரூமும் உங்களுக்கு கம்பெனி கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து மாதம் 25,000 உங்களுடைய எல்லா தேவைகள் போக வந்து அனுப்ப முடியும். 120 கேடிக்கு கீழே கட்டாயம் வந்து குவைத்திற்கு வராதிங்க. இந்த சம்பளம் வந்து படிக்காத நபர்களுக்கு தான், படித்த நபர்கள் முடிந்தவரை உங்களுக்கான படிப்பிற்கான வேலையை தேடி வாங்க, நல்ல சேலரி வந்து குவைத்தில் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ குவைத்திலிருந்து வெளியேறக்கூடியவங்களுக்கான செலவை கஃபில் தான் ஏற்கணும் அப்படின்ட்டு குவைத் சொல்லியிருக்கிறது குவைத்தியலுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும், இது நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.